நாட்டில் மீண்டும் மண்டனை தட்டுப்பாடு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரி திருத்தம் பேரழிவை ஏற்படுத்தும். கொழும்பு துறை முகத்திற்கு அருகில் நிற்கும் கப்பல் பணம் செலுத்த முடியாத நிலையில் இலங்கை. நாட்டில் 3,00,000 பேருக்கு கிடைக்கவுள்ள அதிர்ஷ்டம். கச்சா எண்ணெய் பற்றாக்குறையால் சப்வஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் மூடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 450 to 500 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் தேவை. ஆனால் தற்போது ஒரு நாளைக்கு 50 மெட்ரிக் டன் மட்டுமே சந்தைக்கு விடப்படுகிறது. இந்த நிலையில் சப்வஸ்கந்தவிற்கு சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் கிடைக்காததால் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் அல்லது ஜெட் ஆயில் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அண்மைய வரி திருத்தம் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் செயல்பட்டதால் அது பின்னடைவை சந்திப்பது மாத்திரமல்லாமல் பேரழிவு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் இந்த வரி அதிகரிப்பு முன்மொழிவு நாடாளுமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்ற நிதிக்குழுவிலோ ஒப்புதலுக்காக முன்வைக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் கப்பலுக்கு இதுவரை பணம் செலுத்த முடியவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 10 இலங்கைக்கு வந்த இந்த கப்பல் 100,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இலங்கைக்கு கொண்டு வந்தது. அதன்படி கப்பல் இலங்கைக்கு வந்து 32 கடந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எக்ஸ்ட்ரோ எனப்படும் இந்த கச்சா எண்ணெய் மூலம் டீசல் மற்றும் பெட்ரோலை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கையை வந்தடைந்த 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் கப்பலுக்கு பணம் செலுத்தப்பட்டதை அடுத்து அதன் சரக்குகளை இறக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய நாளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விநியோகம் இன்றைய நாளில் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பாடசாலை கற்றல் செயற்பாடுகளின் பின்னர் மாணவர்களுக்கான தொழில்சார் கல்வி வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தகவலை கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் மஹிந்த ஜாபா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி அமைச்சின் இந்த வேலை திட்டம் ஸ்ரீ ஏவரத்தன கல்வி வலயத்தில் உள்ள 7 பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்காக பொழுதுபோக்கு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரி திருத்தம் பேரழிவை ஏற்படுத்தும். கொழும்பு துறை முகத்திற்கு அருகில் நிற்கும் கப்பல் பணம் செலுத்த முடியாத நிலையில் இலங்கை. நாட்டில் 3,00,000 பேருக்கு கிடைக்கவுள்ள அதிர்ஷ்டம்.